வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பிப்ரவரி 10, 2021. தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும். முதல்ல நம்ம பார்க்க போறது உலக செய்திகள். சீனாவின் வுஹான் நகரில் உள்ள பரிசோதனை மையத்திலிருந்து கொரோனா வைரஸ் பரவியிருக்க வாய்ப்பில்லை என உலக சுகாதார அமைப்பின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பீட்டர் பென் எம்பரக் கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் சீனாவில் முகாமிட்டு நடத்திய ஆய்வில் இதை அறிவித்துள்ளனர். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உலக சுகாதார அமைப்பு ஏப்ரல் 7, 1948 உருவாக்கப்பட்டது. இந்த ஏப்ரல் 7 வந்துட்டு நம்ம வேர்ல்டு ஹெல்த் டே அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்றோம். கரண்டா வந்து 194 மெம்பர் ஸ்டேட்ஸ் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் இருக்கு அண்ட் 150 ஆஃபீஸஸ் வந்து ஜென்ரலா உலகம் முழுக்க இருக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோடது. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய நோய்களுக்கு இந்த உலக சுகாதார அமைப்பு ஃபண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியமான விஷயம். மியான்மர் ராணுவம் அந்நாட்டின் ஆட்சியை கைப்பற்றியதை தொடர்ந்து அந்நாட்டுடனான அரசியல் மற்றும் ராணுவ உறவை துண்டித்துக் கொண்டதாக நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டர்ன் கூறினார். மியான்மரில் ராணுவம் ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு சர்வதேச அளவில் மியான்மர் மீது எடுக்கப்பட்ட முதல் நடவடிக்கை இதுவாகும். மியான்மர் 1990 2006 வரை ராணுவ ஆட்சியின் கீழ் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக பிரதமர் மோடி 3 முறை தமிழகம் வர திட்டமிட்டுள்ளார். மத்திய அரசின் சுமார் 15 நிகழ்ச்சிகள் பல நாட்களாக திட்டமிடப்பட்டு வருகின்றன. தலா 5 நிகழ்ச்சிகளை ஒன்றாக தொகுத்து 3 நாள்கள் 3 விழாவாக நடைபெற உள்ளது. அந்த 3 விழாவிலும் மோடி கலந்து கொள்ள உள்ளார். பிப்ரவரி 14 முதல் நிகழ்ச்சி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 2021 தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தேசிய செய்திகள். உலகில் சமாதானம், மனிதநேயம், மத நல்லிணக்கம் வளர்வதற்காக பாடுபட்டு வரும் இந்திய ஆன்மீக தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அமெரிக்க பல்கலைக்கழகத்தால் சர்வதேச குடியுரிமை தூதராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். கொரோனா பாதித்தவர்களை கண்டறிவதற்காக காஸ்பர் என்ற காக்கர் ஸ்பானியல் வகை நாய்க்கும் ஜெயா மணி என்ற 2 சிப்பிப்பாறை வகை நாய்களுக்கும் இந்திய ராணுவம் பயிற்சி அளித்தது. டெல்லியில் நடைபெற்ற பயிற்சியில் 3 நாய்களுக்கும் கொரோனா பாதித்தவர் உடைகளை சரியாக கண்டுபிடித்தன. கொரோனா பாதித்தவரின் வியர்வை மற்றும் சிறுநீர் மூலம் நாய்கள் கொரோனா பாதிப்பை கண்டுபிடிப்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா மாதிரிகள் மீரட்டில் உள்ள ராணுவ மருத்துவமனை மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகிலேயே அதிக மோப்ப சக்தி கொண்ட உயிரினங்களாக நாய்கள் கண்டறியப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடியால் 3 ஆண்டுகளுக்கு முன் எமினன்ஸ் நிறுவனமாக அறிவிக்கப்பட்ட ரிலையன்ஸ் அறக்கட்டளையால் நேவி மும்பையில் உருவாக்கப்படும் ஜியோ இன்ஸ்டிடியூட் பல்கலைக்கழகம் 2021 செயல்பாட்டுக்கு வருகிறது. ஜியோவுக்கு 2018 கிரீன்ஃபீல்டு பிரிவின் கீழ் IOE அந்தஸ்து வழங்கப்பட்டது. இது புதிய அல்லது முன்மொழியப்பட்ட நிறுவனங்களுக்கானது ஆகும். கல்வி அமைச்சகத்தின் தகவல்களின்படி டிசம்பர் 7, 2020 அன்று ஜியோ இன்ஸ்டிடியூட்டின் தயார் நிலை அறிக்கை பெறப்பட்டது. மேலும் நிறுவனத்தின் தயார் நிலையை மதிப்பிடுவதற்கான நேரடி ஆய்வு 2021 ஜனவரி 22, 23 தேதிகளில் நடத்தப்பட்டது. பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான அமைச்சரவை பிப்ரவரி 9 அன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது.
பதினேழு பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் ஷானவாஸ் உசேன் பிகார் சட்ட மேலவை உறுப்பினராக அண்மையில் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். புதிய அமைச்சர்களில் முதலாவதாக ஷானவாஸ் உசேன் பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில சட்ட மேலவை மற்றும் மாநில சட்டப்பேரவை என இரு அமைப்புகள் இருக்கலாம். தமிழ்நாட்டில் மாநில சட்டப்பேரவை மட்டுமே இருக்கிறது. பீகாரில் இந்த இரண்டு அவைகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் 2021 நடைபெறும் கிரிக்கெட் தொடர்களை பருந்து பார்வையில் நேரடியாக படம் பிடிக்கும் வகையில் ட்ரோன்களை பயன்படுத்த இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு நிபந்தனையுடன் கூடிய அனுமதியை விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் மற்றும் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் அளித்துள்ளது. ட்ரோன்களை பயன்படுத்த அனுமதிக்கும் அமைச்சகமாக இந்த விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தமிழக செய்திகள். உத்திரமேரூர் சாலவாக்கம் அருகே உள்ள எடமச்சி கிராமத்தில் உள்ள சின்னமலையில் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பெருங்கற்கால வகையைச் சேர்ந்த கல் திட்டை, கல் வட்டங்கள் போன்ற ஈமச் சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உத்திரமேரூர் வரலாற்று ஆய்வு மைய தலைவர் கொற்றவை ஆதன், ஆனந்தகுமார் ஆகியோர் இணைந்து இந்த கள ஆய்வை மேற்கொண்டனர். உத்திரமேரூர் என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கீழ் வரக்கூடிய ஒரு ஊர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெருங்கற்கால பண்பாடு சங்க காலத்தில் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பெருங்கற்காலத்தில் தான் இந்த கல் திட்டைகள் மற்றும் கல் வட்டங்கள் போன்ற ஈம சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. எல்ஜிபி ஃபார்முலா 4 பிரிவில் தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையை சேர்ந்த கார் பந்தய வீரரும் வழக்கறிஞருமான சந்தீப் குமார் நேஷனல் ரேசிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். 2020 ஆண்டிற்கான பஞ்ச பரிசில் விருதுக்கு உடல் அரசியல் என்னும் திறனாய்வு நூலை எழுதிய எழுத்தாளர் ஜமாலன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பிரெஞ்சு பேராசிரியர் வெங்கட சுப்பராய நாயருக்கு பிரெஞ்சு அரசின் ரோமன் ரோலன் மொழியாக்க பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். சீனாவின் வுகான் நகரில் உள்ள பரிசோதனை மையத்திலிருந்து கொரோனா வைரஸ் பரவியிருக்க வாய்ப்பில்லை என யார் கூறியுள்ளார்? விடை, உலக சுகாதார அமைப்பின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பீட்டர் பென் எம்பரக். மியான்மர் இராணுவம் அந்நாட்டின் ஆட்சியை கைப்பற்றியதைத் தொடர்ந்து அந்நாட்டுடனான அரசியல் மற்றும் இராணுவ உறவை துண்டித்துக் கொண்டதாக கூறியவர் யார்? விடை, நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டென். அமெரிக்க பல்கலைக்கழகத்தால் சர்வதேச குடியுரிமை தூதராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை, இந்திய ஆன்மீக தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். கொரோனா பாதித்தவர்களை கண்டறிவதற்காக இந்திய இராணுவம் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களின் பெயர் என்ன? விடை, கேஸ்பர், ஜெயா, மணி. கொரோனா பாதித்தவர்களை கண்டறிவதற்காக பயிற்சி அளிக்கப்பட்ட கேஸ்பர் என்ற நாய் எந்த வகையைச் சேர்ந்தது? விடை, காக்கர் ஸ்பானியல். ரிலையன்ஸ் அறக்கட்டளையால் நேவி மும்பையில் உருவாக்கப்படும் ஜியோ இன்ஸ்டிடியூட் பல்கலைக்கழகம் எப்போது முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது? விடை, 2021. பிரதமர் மோடியால் 3 ஆண்டுகளுக்கு முன் ஜியோ இன்ஸ்டிடியூட் பல்கலைக்கழகம் எவ்வாறு அறிவிக்கப்பட்டது? விடை, எமினன்ஸ்.
ஜியோவுக்கு 2018இல் எந்த பிரிவின் கீழ் ஐஓஇ அந்தஸ்து வழங்கப்பட்டது? ஐஓஇ மீன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ். விடை கிரீன்ஃபீல்ட். பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் பிப்ரவரி 9 அன்று நடைபெற்ற அமைச்சரவையில் எத்தனை புதிய அமைச்சர்கள் பதவியேற்றனர்? விடை 17 பேர். இந்தியாவில் 2021இல் நடைபெறும் கிரிக்கெட் தொடர்களை நேரடியாக படம் பிடிக்கும் வகையில் எதனை பயன்படுத்த இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது? விடை ட்ரோன். 2021இல் நடைபெறும் கிரிக்கெட் தொடர்களை நேரடியாக படம் பிடிக்கும் வகையில் ட்ரோன்களை பயன்படுத்த எந்த அமைப்பு இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு அனுமதி அளித்துள்ளது? விடை விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் மற்றும் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம். உத்திரமேரூர் சாலவாக்கம் அருகே எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட பெருங்கற்கால வகையைச் சேர்ந்த கல்திட்டை, கல்வட்டங்கள் போன்ற ஈமச் சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? விடை 3000 ஆண்டுகள். எல்ஜிபி Formula 4 பிரிவில் தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் போட்டியில் நேஷனல் ரேசிங் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? விடை கார் பந்தய வீரரும் வழக்கறிஞருமான சந்தீப் குமார். ஆண்டிற்கான பஞ்ச பரிசில் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை எழுத்தாளர் ஜமாலன். உடல் அரசியல் என்னும் திறனாய்வு நூலின் ஆசிரியர் யார்? விடை எழுத்தாளர் ஜமாலன். பிப்ரவரி 9 குவிஸ்கான க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். சந்தோலி தேசிய பூங்கா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் சி ஜூன் 12. இந்திரபிரஸ்டா மின் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் பி டெல்லி. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? விடை ஆப்ஷன் சி ஜாவேத் அக்தர். தினார் என்பது பின்வரும் எந்த நாட்டின் நாணயம்? விடை ஆப்ஷன் சி பக்ரைன். டுடே குவிஸ் பார்க்க போறோம். கோட்டேஸ்வர் அணை பின்வரும் எந்த நதியில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் ஏ பாகிரதி, ஆப்ஷன் பி யமுனா, ஆப்ஷன் சி கோதாவரி, ஆப்ஷன் டி பெரியார். சிங்க்ராலி சூப்பர் டிபிஎஸ் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் பி அசாம், ஆப்ஷன் சி பீகார், ஆப்ஷன் டி கேரளா. பெல்மோபன் எந்த நாட்டின் தலைநகரம்? ஆப்ஷன் ஏ பூட்டான், ஆப்ஷன் பி பொலிவியா, ஆப்ஷன் சி பெலிஸ், ஆப்ஷன் டி பெலாரஸ். இந்தியாவின் மிக நீளமான நதி பாலம் ரிவர் ரோப்வே எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி மணிப்பூர், ஆப்ஷன் சி சிக்கிம், ஆப்ஷன் டி மேற்கு வங்கம். ஆர்பிஎல் வங்கியின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது?
ஆப்ஷன் ஏ லக்னோ, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி புதுடெல்லி. இந்த குவிஸ்க்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இதோட ஆன்சர்ஸ் அப்டேட் ஆகும். இன்றைய திருக்குறள், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருத்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இத்திருக்குறளுக்கான விளக்கம், ஒருவரின் தோற்றத்தை கண்டு இகழக்கூடாது, பெரிய தேர்க்கு சிறு அச்சாணிதான் இன்றியமையாதது ஆகும். இந்த கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு vishayanacademy.com வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷயன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.